ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு நலாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வடக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவோட லாஸ்டில் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருந்தேன். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு. அப்புறம் நம்ம வடைக்கு அரைக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 1 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அது கூடவே கடலைப்பருப்பு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும், நம்மளோட வடையும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம இஞ்சியும் சோம்பும் சேர்த்துருக்கோம், அதனால் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாம், நம்ம எப்படியும் வேக வைக்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆவியில் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நான் எல்லா உருண்டையும் ஆவியில் நல்லா சூப்பராக வேக வச்சு எடுத்துட்டேன். இது இப்படி சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பீசஸையும் சின்ன சின்னதாக ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாவில் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் வந்து சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்புலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனால் தான் இந்த மாதிரி கிரேவி ஐட்டமுக்கெலாம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பச்சை ஸ்மெல் போனால் தான் நம்மளுக்கு கிரேவி வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கினாதான் நம்மளோட கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நான் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு இது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துருக்கேன், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா ஐட்டமோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளோட பச்சை ஸ்மெல் போனாதான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நம்மளோட கிரேவி ரொம்ப சூப்பராக கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க வடையை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக செஞ்சிடாதீங்க, ஓரளவுக்கு பெருசாகவே செஞ்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நம்ம வடை சேர்க்கும் போது நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வடை கூட மசாலா வந்து சேரவே சேராது. ஓரளவுக்கு கிரேவி வந்து தண்ணியாக இருக்கும் போதே வடையை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலாவில் ஊறும். இப்போ நான் ஒரு 2 பீஸ் தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தேங்காய் சேர்க்காமலே கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வடக்கறி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துனீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வடக்கறி லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக வருது. இப்போ பாருங்கள், நம்மளோட வடக்கறி நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு லிக்விடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி திக்காக தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை பிளேட்டிங் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வடக்கறி வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான வடக்கறியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடியில் உங்கள் பர்த்டே டேட், உங்கள் நேம் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட் தாரணிக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே. அவங்களுக்கு பிடிச்ச இந்த வடக்கறி டிஷ்ஷை அவங்க பர்த்டே அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் பர்த்டே அன்னைக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.